லைஃப்பில் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா எல்லாருக்குமே கரெக்டாக சொல்கிறது வந்து கல்யாணம் தான். இந்த கல்யாணம் நடந்த பிறகு தான் பண விஷயமாக இருக்கட்டும் இல்லை லைஃப்பில் எமோஷ்னல் விஷயமாக இருக்கட்டும் நிறைய பேருக்கு வந்து ஒரு சீ சேஞ்ச் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து பர்சனல் ஃபைனான்ஸ் பற்றி பார்க்குறதுனால கல்யாணம் ஆனவங்க என்ன பண்ணலாம், அதுவும் 40,000-50,000 சம்பளம் இருக்குது, எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அண்ட் இப்போ நான் என்ன பிளான் பண்ணுறது, இது வரைக்கும் நான் எதுவுமே சேர்த்து வைக்கலை, சேர்த்து வச்ச பணம் எல்லாம் கல்யாணத்தில் கரைஞ்சி போச்சு அப்படின்னும் போது இனிமேல் என்ன பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எனக்கு ஒரு வீடு வாங்கணும், கண்டிப்பாக வீடு வாங்கணுன்னு ஒரு கார் வாங்கணும் அண்டு ட்ரிப்பு போகணும், நிறைய ஆசைகள் எல்லாருக்கும் உண்டு. நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்குறோம், யூடியூப் பார்க்குறோம், இதில் இருந்து நம்ம ஆசைகள் ஜாஸ்தியாக இருக்குது பட் பிளான் பண்ணுறதுக்கான ரிசோர்ஸ் அந்த பணம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். அப்போ என்ன பண்ணலாம், அதுதான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், மேரேஜ் ஆனோடனே உங்கள் சேலரி என்ன, ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறாங்களா அண்ட் ரெண்டு பேருமே உட்காந்து பேசுங்க, இல்லை அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படின்னா எதுவாக இருந்தாலும் உட்காந்து உங்கள் ரெண்டு பேரோட காமன் எக்ஸ்பெக்டேஷன், நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸில் என்ன, 5 இயர்ஸில் என்ன, லாங் டேர்ம் கோல் என்ன, இதெல்லாம் வந்து உட்காந்து பேசலாம். ஏன்னா பணம் சம்மந்தமாக மட்டும் எமோஷ்னலாக நிறைய விஷயங்கள் இருக்கும், அதுக்கு டைம் எடுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, பட் ப்ராக்டிக்கலாக ஒன்ஸ் ஒரு 3 மந்த்ஸில் செட்டில் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த விஷயங்களை உட்காந்து பேசுங்க. அண்ட் முக்கியமாக நீங்கள் வந்து ரிஸ்க் ப்ரொடெக்ஷன் மெஷர் இது தான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா பர்சனல் லோன் எடுத்துருக்கலாம், இல்லைனா ஏதாவது கொஞ்சம் பெண்டிங் இருக்கலாம் அண்ட் அப்பா அம்மாவை பார்த்துக்க வேண்டிய விஷயம் இருக்கலாம். ஸோ இந்த எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி மெயினாக ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது டேர்ம் இன்சூரன்ஸ். உங்கள் ஆஃபீஸில் ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னாலுமே வெளியில் வந்து ஒரு 25-50 lakhs உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே, அதாவது உங்கள் சிடிசி பேஸ் பண்ணி மினிமம் 50 lakhs வரைக்கும் கிடைக்குதா இல்லை ஒரு 75 lakhs வரைக்கும் போகுதா அப்படின்னு பார்த்து மினிமமாக ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நான் இல்லைனா என் ஃபேமிலி யார் பார்த்துப்பா அப்படின்னும் போது இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக என் ஃபேமிலிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கான நாமினியும் நான் இப்போ போட்டுருங்க. அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் ரெடி, எல்லாம் கரெக்டாக இருக்குது, டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தாச்சு. ஹெல்த் இஷ்யூஸ் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னா ஆஃபீஸில் ஒன்று இருக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ், அது மினிமலாக ஒரு 5 lakhs, 3 lakhs இருக்கலாம் இல்லை 7 lakhs ஃபேமிலி ஃப்ளோட்டராக இருக்கலாம், பட் இது வந்து ஒரு லிமிட்டட். இன்னொன்று கம்பெனி மாறும் போது அது கண்டினியூ ஆகுமான்னு தெரியாது, இன்னொன்று அந்த வருஷம் அந்த கம்பெனியும் மாறிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு வருஷம் டாடா ஏஜ் இருக்கலாம், யூடிஐ இருக்கலாம் அண்ட் நேஷ்னல் இன்சூரன்ஸ் இருக்கலாம், யார் வேணால் அந்த கார்ப்பரேட் இன்சூரன்ஸ் மாறி மாறி வருவாங்க. ஸோ அந்த கண்டினியூட்டியாக இருக்காது. பட் வெளியில் ஒரு மினிமம் ஒரு 5 lakhs வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ஏஜ் ஆக ஆக உங்கள் ரிஸ்க்கு வந்து அதிகமாகும், ஹெல்த் ரிஸ்க் அதிகமாகும். கோவிட் டைமில் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஹெல்த்தியாக இருக்கவங்கலாம் வந்து திடீர்னு இறந்தாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு 10-20 lakhs செலவாச்சு, இதெல்லாம் வந்து யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாது, இதுதான் ரிஸ்க்குன்னு சொல்லுவோம். ஸோ ரிஸ்க் ப்ரொடெக்ஷனில் செகண்ட் பாயிண்ட் வந்து உங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்கள் ஃபேமிலிக்கு, இமீடியட் ஃபேமிலினா நீங்கள் உங்கள் ஒய்ஃப், அதுக்கப்புறமா அப்பா அம்மாவுக்கு வந்து தனியாக பாலிசி இருக்கா, அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள், அது இல்லாமல் பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. டெம்பரரி டிசபிலிட்டி, பெர்மனன்ட் டிசபிலிட்டி, பார்ஷியல் டிசபிலிட்டி, இந்த கை உடையிறது, கால் உடையிறது, ஃப்ராக்சரு, இப்போ ஆஃபீஸ் போக முடியாது அப்படின்னும் போது இந்த டெம்பரரி டிசபிலிட்டியிலேருந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 வாரம் லீவ் வேணும், 1 வாரம் லீவ் வேணும்னா அலோவன்ஸ் வந்து இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியே தருவாங்க. இந்த மூணுத்துக்கான ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு 30-40,000 முடியும் மேக்ஸிமமாக நான் சொல்கிறேன். ஸோ ஒரு ஆர்டி ஒன்று இப்போவே போட்டிங்கன்னா ஒரு 3000-4000 போட்டிங்கன்னா வருஷா வருஷம் அந்த பணத்தை எடுத்தே நீங்கள் உங்களால் இந்த மூணு இன்சூரன்ஸும் ப்ரீமியம் கவர் பண்ண முடியும். அதுக்கு அடுத்த பாயிண்ட், நான் என்னால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைமே பிளானே இல்லை, கற்றுக்கிறதுக்கு டைம் இல்லை, எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது அண்டு பணமும் இல்லை, எல்லாம் கரெக்டாக இருக்குது, சம்பாதிக்கிறது ரெண்டு போய் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு எனக்கு மந்த் எண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக தான் போகுது அப்படின்னா முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் என்னென்னு கணக்கு போடுங்க, ரெண்ட் என்னென்னு கணக்கு போடுங்க, இன்சூரன்ஸ் என்ன கட்டுறீங்கன்னு பாருங்கள், இது எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு பாருங்கள். உங்களால் குறைஞ்சது ஒரு 10-15% என்ன இன்கமாக இருந்தாலும் உங்களால் மேனேஜ் பண்ண சேவ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து அதிகமாக செலவு பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம். ஒரு 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் ஜாயின் பண்ணோடனே ஒரு 22-23 வயசில் அப்படின்னு சொல்லணும், ஒரு 30-35 வயசுக்குள்ளே மேரேஜ் ஆகுது, ஒரு 40-50,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கும் போது லாஸ்ட் ஒரு 5-10 இயர்ஸில் உங்கள் இன்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா, இந்த இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்கள் எக்ஸ்பென்சஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றதை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணியிருப்பீங்க. அப்போ அந்த எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆக உங்களால் ஸ்பெண்டிங் தான் ஜாஸ்தி ஆகிட்டு பண்ணுறீங்கன்னு தான் உண்மை, அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணியே ஆகும். ஸோ அடுத்த மாதம் அட்லீஸ்ட் ஒரு 5%, 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு 5%, ஸோ குறைஞ்சது ஒரு 2,000-3,000 சேவ் பண்ண முடியுதா, இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண சொல்லுது, சேவ் பண்ண முடியுதா, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வைங்க, இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்கள் சேலரி வந்தோடனே முதல்ல இந்த 2,000-3,000 எடுத்து அதில் போடுங்க, ஒரு 6 மாதம் சேவ் பண்ண முடியுதான்னு பாருங்கள்.
இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பில் நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டீங்க, சேவ் பண்ண முடியுது அப்படின்னா உங்கள் துறையில், உங்கள் கம்பெனியில் இல்லை உங்கள் துறையில் மேலே இன்னும் இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், சேல்ஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் அதிக சேல்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், என்ன என்ன கற்றுக்கலாம், என்ன டெக்னிக்ஸ் இருக்குது, உங்கள் பியர்ஸ் உங்கள் சீனியர்கிட்ட பேசுங்க, சேல்ஸ் நம்பர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இன்சென்டிவ் ஜாஸ்தியாக வர்றதுக்கு என்ன பண்ணலாம், வேறு கம்பெனி போனால் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள். இதுவே வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்கீங்கன்னா என்ன சர்டிஃபிகேஷன் பண்ணலாம், நாலேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஃபோக்கஸ் பண்ண இன்கம் இன்க்ரீஸ் ஆகுதா. ஒரு இன்னொரு 6 months to 1 year உங்கள் இன்கமை ஒரு 10-20% இன்க்ரீஸ் பண்ண முடியுதா, போனஸ் அதிகமாக ஆக்க முடியுதா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ சேவ் பண்ணி ஆரம்பிச்சிட்டிங்க, உங்கள் நாலேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, பிகாஸ் இந்த ஏஜ் தான் ஒரு 30-35 தான் உங்களால் இன்னும் நிறைய கற்றுக்க முடியும், உங்கள் கெரியரை இன்னும் கிளியராக ஸ்டேபிளாக கொண்டு போக முடியும். இந்த இதை மட்டும் நீங்கள் ஏன்னா எல்லாமே எனக்கு வந்து 30 ஆயிடுச்சு நான் வீடு வாங்கணும் அப்படின்னு போயிட்டிங்கன்னா இப்போவே வந்து இஎம்ஐ ரேட்ரைஸ் இதில் தான் மாட்டிப்பீங்க. பட் ஆனால் ஒன்ஸ் அந்த இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதை நம்ம ஏஜ் குரூப்பில், உங்கள் ஏஜ் குரூப்பில் உங்கள் கம்பெனியில் ஆள் இல்லை அப்படின்னா யார் சீனியர் பர்சன், உங்கள் கம்பெனிலே சீனியர் யார் இருக்காங்க, இல்லை உங்கள் காலேஜில் ஸ்டடீஸில் பண்ணும்போது யாராவது சீனியர்ஸ் நல்லா பேசுகிறவங்களாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி சர்க்கிளில் இருக்கலாம், அவங்கக்கிட்ட உட்காந்து பேசுங்க இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழி. ஏன்னா இது எதுவுமே வந்து ஸ்கூலோ காலேஜ்லையோ சொல்லித்தரவே மாட்டாங்க. ஸோ இப்படி கற்றுக்கிட்டால் தான் உண்டு. ஒன்ஸ் இன்கம் இன்க்ரீஸ் ஆக ஆட்டோமேட்டிக்காக இப்போ சேவிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக 2-3 thousand ஒரு 5,000 ஆக முடியுதுன்னு பாருங்கள். ஒரு 6 months to 1 year உங்கள் இன்கம் ஒரு சேவிங்ஸ் வந்து ஒரு 50,000-100,000 பை டிஃபால்ட் அக்கௌண்ட்டில் இருக்குன்னா அதுக்கப்புறமா வந்து ஒரு எஸ்ஐபி ஒரு 2,000 ஆரம்பிங்க. நான் சொல்கிறது ஒரு 50,000-1,00,000 ₹1,00,000 உள்ளே இருக்கணும் போது ஒரு 2,000 எஸ்ஐபி பிரேக்கே ஆகாமல் கண்டினியூ பண்ணுங்க. இப்போ உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ், வீட்டில் வந்து இமீடியட்டாக மேபி ப்ரெக்னன்சி இருக்கலாம், நெக்ஸ்ட் 1 or 2 years குழந்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான இன்கமை இப்போவே சேர்த்து செலவுக்கான போர்ஷனை சேர்த்து வைக்க ஆரம்பிங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஆஃபீஸில் இருந்தீங்கன்னா மேபி ஒரு 40,000-60,000 இல்லை 80,000 தான் கவர் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகுது இல்லைனா ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் போகிறீங்கன்னா எக்ஸ்ட்ரா செலவுகள் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 50,000-1,00,000 ப்ரெக்னன்சிக்குன்னு எடுத்து வைக்கணும். அதுக்கு அடுத்த 3 years குழந்தை வந்து பிறந்த பிறகு ஸ்கூல் போகிறதுக்கான அமௌண்ட்டு ஒன்று ஒன்றா இப்போவே ஸ்டார்ட் ஆகிடும். இது யோசிச்சு பார்த்தீங்கன்னா மலைப்பாக இருக்கும். பட் உங்களோட அடுத்த 1-2 years ஒரு 2,00,000 எக்ஸ்பென்சஸ் சேர்த்து வைக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறமா ஒரு ஆர்டிஓ இல்லைனா எஸ்ஐபி டெட் ஃபண்ட்ஸில் போட்டு 3 years வந்து ஒரு குழந்தை வந்து பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டோ இல்லை கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்ட் போட்டு ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தேவையான பணத்தோ ஒரு 2,000-3,000 ஒரு 3-4 years எஸ்ஐபி போடலாம். அதுக்கப்புறமா லாங் டேர்ம் காலேஜ் சேர்க்கறதுக்கு இப்போத்துலேருந்தே ஒரு 4,000-5,000 எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா காலேஜுக்கான பணமும் சேர ஆரம்பிக்கும். இதுவே வந்து உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கும் பிளான் பண்ணலாம். இது எல்லாமே வந்து இமீடியட்டாக எல்லா பணத்தையும் போடணுமானா கிடையாது, எல்லாமே ஒரு ஒரு ஸ்டேஜ். கல்யாணம் ஆன உடனே ஆரம்பித்தோம், அப்போ வந்து கல்யாணம் ஆன பிறகு ப்ரெக்னன்சி வந்து பை டிஃபால்ட் 1-2 years, 3 years மேக்ஸ். ஸோ அந்த மேக்ஸிமம் ஆகிடும் அப்படின்னும் போது ப்ரெக்னன்சிக்காக நீங்கள் ஆரம்பிக்கலாம், ஏன்னா பெரிய செலவுன்றதுனால சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது வந்து உங்கள் குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்காக லாங் டேர்ம் ஸ்டடீஸ் அஸ் வெல் அஸ் எல்கேஜிஸ் சேர்க்கறதுக்கான பணம், இதெல்லாம் பிளான் பண்ணலாம். அப்புறம் வீடு வாங்குறது வந்து இப்போ 30-35 ஒரு 45-50 ஒரு வீடு, என்னப்பா இதை போய் தள்ளி போட சொல்கிறீங்க, ஏன்னா கண்டிப்பாக விலைவாசி ஏறிட்டே இருக்குது, லேண்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போவே ஒரு 2 BHK போனாலே ஒரு 80,00,000 ஒரு 1 crore ஆகுது. இப்போ நான் இன்னும் ஒரு 15 நான் எப்படி பிளான் பண்ண முடியும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும், பட் ஆனால் டபுள் டிஜிட் ஆக போகிறதில்ல. உங்கள் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களால் வீடு வாங்க முடியும். பட் இப்போ வாங்கினீங்கன்னா உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே மேபி அவுட்ஸ்கர்ட் ஆவடி தாண்டி இல்லைனா இந்த பக்கம் வந்து பெருங்கல்தூர் தாண்டி இந்த மாதிரி ஒரு அவுட்ஸ்கர்ட்டில் ரொம்ப தள்ளி, ஏன்னா அங்கே தான் வந்து உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு 60-70,000 போனாலும் டவுன் பேமெண்ட் கட்டி வீடு வாங்க முடியும். பட் இதுவே தள்ளி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இடம் வந்து எங்கேயும் போக போகிறதில்ல, நெக்ஸ்ட் 10 years என்ன ஆக போகிறோம்னு தெரியாது. இன்னொன்று நிறைய பேர் வந்து சொந்த வீட்லேயே இருப்பீங்க, இப்போ மறுபடியும் ஒரு வீடு வாங்குவீங்களா வாங்கணுமா அப்படின்னா அது தேவையில்லாத விஷயம். அப்போ ஃபினான்ஷியல் ரிசல்ட் அக்யூமுலேட் பண்ணலாம். இப்போ தான் வந்து உங்கள் அப்பா அம்மா வந்து ஒரு வீடு வாங்கியிருக்கலாம், இல்லை 5 years, 10 years ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்கலாம், அதை வந்து ரெண்ட் அவுட் பண்ணிவிட்டு இன்னொரு வாடகை வீட்டில் இருப்பீங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. வீடு வாங்குறத பொறுத்த வரைக்கும் எமோஷ்னலாக உடனே டிசைட் பண்ணாமல் ஃபினான்ஷியலாக லாங் டேர்மில் என்னால் நிலையாக இருக்க முடியுமா, என்னோடய ரிட்டையர்மெண்ட்டு நான் சேஃபாக இருக்க முடியுமா, எனக்கு தேவையான பணம் வச்சுக்க முடியுமா, இதெல்லாம் தான் யோசிக்கணும்.
ஸோ ரிஸ்க் ப்ரொடெக்ஷனுக்கு தேவையான மூணு இன்சூரன்ஸ் பார்த்துட்டோம். ஃபேமிலிக்குன்னு ஆரம்பிக்கும் போது ஒரு ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் ஹேபிட்டை கொண்டு வாங்க. சேவ் பண்ண ஆரம்பித்த பிறகு ஒரு எஸ்ஐபி வந்து ப்ரெக்னன்சிக்காக ஒன்று ஆரம்பிங்க. அண்ட் தென் இமீடியட்டாக வந்து உங்கள் குழந்தை பிறந்த பிறகு ஒரு எஸ்ஐபி, லாங் டேர்ம் காலேஜ் ஸ்டடீஸ்க்கு ஒரு எஸ்ஐபி, மேரேஜ் குழந்தை பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் மேரேஜுக்கோ இல்லை அவங்க ஃப்யூச்சருக்காகவோ ஒரு பணத்தை இப்போ சேர்த்து வைக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஒரு 25 இயர்ஸ் என்னும்போது ஈஸியாக கம்பவுண்டிங்கில் ஒரு 5,000 ரூபா போட்டாலே கிட்டத்தட்ட 3.5 கோடி ரூபாய்க்கு மேலே வரும், ஜஸ்ட் வித் ஒரு 15-20% ரிட்டர்ன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபண்டு, மியூச்சுவல் ஃபண்ட் ஆல்ரெடி ஒரு 15-20 இயர்ஸாக இருக்கிற ஃபண்டை பார்த்தாலே நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் லாங் டேர்ம். அது மட்டும் இல்லாமல் இப்போதுலேருந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு பணம் சேர்த்திங்கன்னா நீங்கள் இந்த பென்ஷன் பிளானு அப்படின்னு போய் ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி போனீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு பாலிசி வேணும்னு சொன்னால் போதும், இப்போ போடுங்க 60 வயசில் வந்து உங்களுக்கு லைஃப் டைம் பணம் வரும் அப்படின்லாம் சொல்லிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ரிட்டையர்மெண்ட்டுக்கும் ஒரு எஸ்ஐபி, எல்லாமே மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி தான் பண்ணணுமா அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறோம், இன்னொன்று ஃபினான்ஷியல் அசட். உங்கள்கிட்ட பணம் சேர்ந்த பிறகு அதை எடுத்து வீடாக வாங்குங்க, இல்லை கோல்டு வாங்குறீங்களா கோல்டு பீஸ் இல்லைனா கோல்டு ETF வந்து ஆன்லைனில் இப்போ டிமேட்டில் வாங்கலாம், அண்ட் ஸ்டாக்ஸை வந்து டிமேட்டில் வாங்கலாம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு பல மடங்கு ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த வேஸ். அண்ட் ரிஸ்க்கும் வந்து குறைவு, ஏன்னா இப்போ நீங்கள் இடம் வாங்கி அதில் வர ரிஸ்க்குன்னு நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா, ஒன்று யாராவது ஆக்குப்பை பண்ணிக்கலாம், இல்லைனா கம்பெனி டேக் ஓவர் பண்ணலாம், கவர்மெண்ட்டே டேக் ஓவர் பண்ணலாம். மெட்ரோ மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது, அண்ட் காமன் எதிர்ன்னு வரும்போது ஈஸியாக கொடுத்து தான் ஆகணும்னு கோர்ட்டும் சொல்லிடுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது ஒரு லேண்டாக இருந்தாலும் ரிஸ்க்கு கண்டிப்பாக உண்டு. ஸோ அதே ரிஸ்க்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உண்டு, பட் ஆனால் தெரிஞ்சு பண்ணுறீங்களா? 1986 ஆரம்பித்து இப்போ வரைக்கும் 38 வருஷமாக பெரிய ஸ்கேம்ஸ்ன்னு எதுவுமே நடக்கல. அங்கே இங்கே ஒரு குட்டி தப்புகள் நடந்தாலும் அதெல்லாம் வந்து இன்வெஸ்டரை பாதிக்காத மாதிரி தான் இது வரைக்கும் இருந்திருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். அண்ட் ஒரு ஃபண்டு போட்டிங்கன்னா 30-40 கம்பெனியில் பிரித்து போடும்போது அது அந்த கம்பெனி எப்படி போக போகுதுன்றதை பார்த்து அந்த ரிசர்ச் அனலிஸ்ட் வந்து அந்த வேலையை பண்ண போகிறாங்க. ஸோ உங்களோட ரிஸ்க் வந்து நீங்கள் என்ன ஃபண்டு போடுறோம், எவ்வளோ நாள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அந்த விஷயங்களை தெளிவாக ஒரு அட்வைசர்கிட்ட டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சஜஸ்ட் பண்ண போகிறாங்க. இன்னொன்று, 40 வயசு இப்போவே நான் இவ்வளோ யோசித்து ஃபினான்ஷியல் பிளானிங்லாம் பண்ணி இவ்வளோ பண்ணோம்னா இதுதான் ஃபினான்ஷியல் பிளானிங், இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொன்னதை எழுதி வச்சு நீங்கள் பண்ணலாம், இல்லை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட அட்வைசர்கிட்ட போனீங்கன்னா என்ன பண்ணணும்னு அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் தனியாக ஃபீஸோ இல்லை கமிஷன் அவங்க எடுத்துக்கிட்டாலோ மீதி வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பணம் சேர்க்கறதுக்கான வழியை பாருங்கள். பணத்தை மல்டிப்ளை பண்ணி உங்கள் தேவையானதை அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை அந்த அட்வைசர் ஹெல்ப் பண்ணுறாங்களான்றதை நீங்கள் மானிட்டர் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற கேள்விகளை ஆன்சர் பண்ணுறாங்களா, அது ஒன்று. அண்ட் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் ஒன்றுமே புரியாமல் நீங்கள் கேள்வி கேட்கலாம், அதுக்கும் வந்து கிளியராக பொறுமையாக ஆன்சர் பண்ணுறாங்களா, அண்ட் அவங்களோட கமிஷன் ஸ்ட்ரக்சரோ ஃபீ ஸ்ட்ரக்சரோ என்னன்றது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களா, அவங்க கொடுக்குற ஃபண்ட்ஸ் ஏன் கொடுக்குறோம், ஏன் இதில் போட சொல்கிறாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கேள்வி கேட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா தாராளமாக அந்த அட்வைசர் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போங்க. நான் வந்து பணம் சேர்த்த பிறகு போகிறேன், ஒரு 40 வயசு மேலே தான் எனக்கு இன்கம் இவ்வளோ வரலாம், அது வந்த பிறகு போகிறேன் அப்படின்றது வந்து அப்போயும் உங்களுக்கு தேவை. இப்போ ஏன் தேவைன்னா இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறது வந்து உங்கள் அப்பா அம்மாவும் சொல்லித்தரது இல்லை, அண்ட் கல்யாணம் ஆன பிறகு ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிறதும் ஒரு சண்டையில் போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படிங்கும் போது ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு ஹெல்ப் எடுத்துக்கும் போது நீங்கள் உங்கள் ஃபோக்கஸை பணம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள், அண்ட் மற்ற வேலையை அந்த அவங்க ரெண்டு பேர்கிட்ட சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது பர்சனல் ஃபினான்ஸில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அப்படின்னா இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்லையும் நிறைய பேர் பேசியிருக்காங்க, நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அங்கேருந்து டேட்டா கேதர் பண்ணி. ஏன்னா நான் வந்து ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி எல்லா இடத்துலேருந்தும் ஆஃப்லைன் மேக்சின்ஸ்லேருந்து நியூஸ் பேப்பர்லேருந்து டேட்டா கேதர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டார். ஸோ நீங்களும் டைம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டது டூ இட் யுவர் செல்ஃப் மெத்தட், நீங்களாகவே பண்ணலாம். ஸோ இதோ ஒரு மெத்தட், பட் ஆனால் கல்யாணம் ஆன உடனே அந்த இமீடியட் பெரிய விஷயத்தை இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்களும் வந்து பணம் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது, நிறைய பணமும் நீங்கள் பண்ணணும். தேங்க்யூ.